Hi student, அனைவருக்கும் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th னுடைய provisional mark sheet அதாவது தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கற ஒரு டெமோ வீடியோ தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கங்க, மறக்காம பக்கத்துல இருக்க bell icon-அ click பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ வர 23 ஆம் தேதி நம்ம வந்து www.dge.dn.gov.in அப்படிங்கற வெப்சைட்ல போயிடு நீங்க உங்களுடைய 10th mark sheet-ஐ provisional mark sheet-ஐ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கற ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கு. சோ இதுக்கு என்னென்ன தேவை, அது எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னா, அந்த வெப்சைட் குள்ள கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இங்க பாத்துட்டீங்க அப்படினா अदर இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் இருக்கும், அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பாத்துட்டீங்கனா தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் ரிசல்ட் வெப்சைட் இருக்கும், சர் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் டவுன்லோட் வெப்சைட் இருக்கும். சோ அத நீங்க கிளிக் பண்ணுங்க. சோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும், ஓகேங்களா. இப்போதைக்கு பாத்துட்டீங்கனா 12th, இது வந்து 12th குரிய மார்க் ஷீட் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, இன்னும் 10th கொடுக்கல. ஸோ 10th வந்து 23 ஆம் தேதி காலையில ஒரு 10 மணிக்கு தான் இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுடைய எக்ஸாம் ரோல் நம்பர், உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் நம்பரை என்டர் பண்ணணும். சார் எனக்கு பப்ளிக் எக்ஸாம் நம்பர் தெரியாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்க ஸ்கூல்ல கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து அந்த நம்பரை வாங்கிக்கோங்க, ஏன்னா அவங்க கிட்ட இருக்கும், ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் நம்பர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம் நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 4 இலக்க உங்களுடைய இயர். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு என்டர் பண்ணுற பாருங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து நமக்கு இன்னும் இது வரல, ஸோ அதனால நான் சும்மா போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் என்டர் பண்ணணும். இயர் எப்படின்றதுனா 2005 போட்டுக்கு நான் சும்மா போடுறேன், 2005. அதுக்கப்புறம் உங்களுடைய மந்த் ஹைஃபன் போட்டு அதுக்கப்புறம் மந்த் போடணும். ஸோ மந்த் போட்டுட்டேன், அதுக்கப்புறம் ஹைஃபன் போட்டு உங்களுடைய டேட் போடணும். போட்டதுக்கப்புறம் கீழே என்டர் கேப்சான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த 10+6 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை நீங்கள் டோட்டல் ஆட் பண்ணீங்கன்னா 16 வரும். கொடுத்துட்டு சர்ச் கொடுக்கணும். ஸோ சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வரும். ஸோ இது உண்மையான எக்ஸாம் நம்பர் கிடையாது, அப்படி இருந்தாலும் இப்போ டவுன்லோட் பண்ண சர்ச் கொடுத்த உடனேயும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். சப்போஸ் டவுன்லோட் ஆகலைன்னா கூட கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, டவுன்லோடு ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், தட்ஸ் ஆல். ஸோ அதில் மார்க் இருக்குமா சார் அப்படின்னா மார்க் இருக்காது, உங்களுடைய பேர் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும், உங்களுடைய இயர் ஆஃப் பாஸ் இருக்கும், எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். பட் மார்க் மட்டும் இருக்காது, பாஸ் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் இருக்கும். ஸோ இது எதுக்கு தேவை அப்படின்னா ஃபியூச்சரில் நீங்கள் எந்த ஒரு கோர்ஸுக்கு போனீங்கனாலும் இந்த 10th மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் ஆஸ் பர் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஃபியூச்சரில் நீங்கள் வந்து எந்த ஒரு வேலைக்கு போனாலும் இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு ஜாப் கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அப்டேட் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே தெரியப்படுத்தப்படும். தேங்க்யூ.